எல்லோருக்கும் வணக்கம். எஸ்எம்வி பஞ்சகாவிய பூஜா ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ். எங்களிடம் சாணத்தால் தயாரிக்கப்பட்ட விளக்குகள், சாம்பிராணி கப், அகர்பத்தி, தூப் ஸ்டிக் இது அனைத்தும் எங்களிடம் கிடைக்கும். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுக்குறேன், எனக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னுடைய ஷார்ட்ஸில் வந்து நான் ஒரு சிவன் கோயில் போட்டிருந்தேன். அந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அது ஒரு வீடியோவை எடுத்து போடலான்றதுக்காக நான் அந்த சிவன் கோயில் கிளம்பிகிட்ருக்கோம். இந்த சிவன் கோயில் பேர் வந்து ஸ்ரீ பவானீஸ்வரர் கோயில். இது எங்கே இருக்குதுன்னா விழுப்புரத்துக்கும் பாண்டிக்கும் சென்டர் பாயிண்ட் வந்து கோலினூர் கூட்ரோடு. அதுலேருந்து கோலினூர் கூட்ரோட்லேருந்து சென்னை போகிற ரூட்டுக்கு ரூட் வழியாக நம்ம போகணுன்னா ஒரு 10 நிமிஷத்தில் வந்து ஒரு பாலகம் வரும். அந்த பாலகத்து பக்கத்தில் லெஃப்ட் சைடில் ஏஆர் இன்ஜினியரிங் காலேஜும் வெங்கடாச்சலபதி பாலிடெக்னிக் காலேஜும் இருக்கும். அது பக்கத்தில் ஒரு ரோட் போகும். அந்த ரோட் வழியாக நம்ம போனோன்னா ஒரு 10 நிமிஷம் போனதுக்கப்புறம் அந்த கோயில் வந்து இந்த ஊர் பேர் வந்து செங்கமேடு. செங்கமேட்லேருந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த கோயில் வந்துடும். இப்போ அந்த கோயில்கிட்ட நெருங்க போகிறோம். இங்கேருந்து பார்த்தோன்னா அந்த லிங்கம் இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த கோயிலோட லிங்கம் வந்து இங்கேருந்து பார்த்தா தெரியும். இப்போ நம்ம கோயிலை ரீச் பண்ண போகிறோம். கோயில்கிட்ட வந்துட்டோம். இப்போ வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு சாமி கும்பலான்ட்டு இறங்கி போயிட்டுருக்கோம். இப்போ வந்து சிவனுடைய உருவம் இங்கே வந்து வச்சுருக்காங்க. இந்த உருவம் வந்து எப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து ப்ளூ கலரில் இருந்துச்சு. இப்போ வந்து இதோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த தட்சிணாமூர்த்தி மேலே வந்து ஒரு லிங்கமும் நந்தீஸ்வரர் மேலே ஒரு லிங்கமும் வச்சுருக்காங்க. இந்த கோயிலில் ஒரு வியூ. ஃபஸ்ட்டு வந்து விளக்கு வாங்கி அதை ஏற்றிட்டு இந்த கோயிலில் வந்து பெருசாக கூட்டமே இருக்காது. நம்ம ஃப்ரீயாக வந்து நிம்மதியாக நம்ம சாமி கும்பிட்டுட்டு போகலாம். க்ரௌடாக இருக்கிறத விட கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும்போது நம்ம சாமி கும்பிட்டா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால ஃபஸ்ட்டு வந்து நந்தீஸ்வரரை வந்து சாமியை வழிபட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆலயத்துக்குள்ளே போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டுட்டு போகலான்ட்டு நாங்கள் போனோம். ஆலயத்துக்குள்ளே போகும்போதே நம்மளுக்கு வந்து சாமி வந்து ரொம்ப அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பழத்தாலே நல்லா தரிசனம் கிடைச்சது. மன நிறைவு பெற்றது. இந்த இடத்துக்கு வந்த உடனே எங்கேயுமே நம்ம எப்பயுமே வந்து என்னென்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்போம் இல்லையா. கோயிலுக்கு போனால் அந்த நிம்மதி கிடைக்கும். அந்த நிம்மதி வந்து இந்த கோயில் எனக்கு கிடைச்சது. நீங்களும் விழுப்புரம் வழியாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கோயிலை ஒரு வாட்டி நீங்கள் வந்து தரிசனம் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.